ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். இப்போ 2014 2018 வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் போட்டுப்பீங்க, அதாவது கம்ப்ளீட் பண்ணவங்க கிடையாது, அட்மிஷன் போட்டவங்க. ஸோ அந்த அட்மிஷன் போட்டவங்களுக்கு நான் ரீசெண்டாக கேள்விப்பட்ட, நானே நேர்லேயும் பார்த்துருக்கேன், 2-3 பேருக்கு அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஆகும், அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆனால் 2014 வரைக்கும் அட்மிஷன் போட்டவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் நிறைய பேருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரிசீவ் ஆகலை. அதாவது டியூஷன் ஃபீஸ் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் போடும்போது பணம் கட்டுவோம் இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி 2014 2018 வரைக்கும் யாராவது அட்மிஷன் போட்டுருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு அங்கே ரிசீவ் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபீஸை நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று கேட்கலாம், ரிசீவ் ஆகலைன்னா என்ன, வேறு ஏதாவது நாங்கள் ரீபே பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் ரீபே பண்ண முடியாது, டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் ரீபே பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக 2 ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்தது, அவங்க சர்டிஃபிகேட் சிசி அப்ளை போனப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ வந்துட்டு டைரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 3 மாதம் கழிச்சு வாங்க, ஒரு கமிட்டி ஒன்று வைப்பாங்க, அந்த கமிட்டியில் தான் அதை முடிவு பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க சர்டிஃபிகேட் வந்து எதுவும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது எந்த விதத்தில் ஆனால் அவங்க பணம் கட்டியிருக்காங்க, டிடி எடுக்கிறவங்க டிடி எடுத்திருக்காங்க, ஆன்லைன் எஸ்பியில் பே பண்ணவங்க ஆன்லைன் எஸ்பியில் பே பண்ணியிருக்காங்க. ஆனால் யூனிவர்சிட்டிக்கு ரிசீவ் ஆகிறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் சில பேருக்கு ரிசீவ் ஆகிருக்குது, அவங்களும் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ 2014 to 2018 உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால், இப்போ சப்போஸ் 14 CS, 14 AT, 14 AY, இதில் இருந்து 2018 வரைக்கும் 15, 16, 17, 18 CY, AT, AY இந்த மாதிரி பேர் ஸ்டூடெண்ட்டு சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் இன்னும் சிசி ஏதாவது வாங்காமல், இது சிசி வாங்கும்போது மட்டும்தான் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறு சப்போஸ் நீங்கள் சிசி வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிசி வாங்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை செக் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி லாங் டிஸ்டன்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க இதை செக் பண்ணாமல் வந்து நீங்கள் சிசிக்கு அப்ளை பண்ண வேணாம். இப்போ ஆஃப்லைன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைனில் எதுவும் அவைலபிள் இல்லை. உங்கள் ரிலேஷன் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரிசீவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிசி அப்ளை பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரிசீவ் ஆகலை அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு சிசிக்கு அப்ளை பண்ண முடியாது. யூனிவர்சிட்டி கமிட்டி போட்டு அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களால் சிசிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த தகவலை நான் சொல்கிறேன். 2014 to 2018 வரைக்கும் அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்டு சிசி இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிசி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ரிசீவ் ஆயிருக்கான்னு உங்களுடைய இந்த நான் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபார்ம் காட்டி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் செமஸ்டர் யூஜி செமஸ்டர் வந்து April 21, November 21 வந்து டைம் டேபிள் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனவொன்னே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். 11ஆம் தேதி எக்ஸாம் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய எக்ஸாம் எப்படி எழுதுறது, எப்படி சப்மிட் பண்ணுறது, போஸ்டலுக்கு வரைக்கும் உண்டான வீடியோ எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. போஸ்டலில் கவர் அனுப்புகிற ப்ரொசீஜர், காப்பி போஸ்டலில் எப்படி அனுப்புறது, எல்லா ப்ரொசீஜரும் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட் வாரியாக வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2014 to 2018 ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரிசீவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணாமல் நீங்கள் சிசி அப்ளை பண்ண முடியாது. ஏற்கனவே சிசி வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, சிசி வாங்கலைன்னா கம்பல்சரி இது நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் உங்களால் ஃபீஸ் எதுவுமே நீங்கள் டியூஷன் ஃபீஸ்னால் ரீபே பண்ண முடியும், ரிசீவ் ஆகலைனா. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரீபே பண்ண முடியாது. ஸோ இந்த தகவல் வந்து 2014 to 2018 ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு வேறு சொன்ன மாதிரி சேனலுக்கு வேறு சொன்ன தாங்க்ஸ்.